கார்த்திகா, ஏண்டி கொஞ்ச நேரமாவது கேம் விளையாடாம இருக்கியா? எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடிட்டு இருக்க. பாவம், ஐஷு உடம்பு சரியில்லாம இருக்கான்ல, அவ எப்படி இருக்கான்னு கேட்கலாம்ல. அவகிட்ட பேசாம உன் இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்க. நான் அவ கூட பேச மாட்டேன். அவதான் கிங்க வந்து பார்த்த உடனே சரியாயிட்டால. அப்புறம் என்னம்மா என்ன கேம் விளையாட விடு. ஏ கார்த்திகா, என்ன பேச்சு பேசுற நீ? உங்களுக்குள்ள என்னடி பிரச்சனை? முதல்ல அத சொல்லு, ஏன் அவகிட்ட பேச மாட்டே? அத்தா, கார்த்திகா சொல்றது உண்மையா? கிங் என்ன பார்க்க வந்தாரா? இல்லடா, அவ சும்மா விளையாட்டுக்கு உன்னை பேசிட்டு இருக்கா. நான் போய் சொல்லல, நீதான் போய் சொல்ற. அப்புறம் சஹானா, என்ன ரொம்ப குழப்பமா இருக்கு? என்ன ஆச்சு? நீ சொல்லலனா எனக்கு தெரியாதா? நாம ஐஷுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டோமே, ஐஷுக்கு சரியாகலையே. ஆனா இந்த சிவா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்து விபூதிய வச்சதும் ஐஷுக்கு உடம்பு சரியாயிடுச்சே, எப்படின்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் சொல்லி யார வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நீ என்னதான் சிவாவை விலக்கி வச்சாலும் கடைசியில ஜெயிச்சது அப்பா மக பாசம்தான். பூசின விபூதியால ஐஸ்வர்யா குணமாகல, சிவா ஐஸ்வர்யா மேல வச்சிருக்கிற அன்புதான். ஐஸ்வர்யாக்கு சிவா மேல இருக்கிற ஏக்கம்தான். அவன் தொட்டதும் அவளுக்கு தான் நம்பிக்கைக்கு சொந்தமான யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்கன்னு உணர்ந்து அவ கண் திறந்து பார்த்தா. அந்த பாசம் அன்புதான் ஐஸ்வர்யாவை காய்ச்சல்ல இருந்து சரி பண்ணிருக்கு. அப்போ என் குழந்தை மேல எனக்கு பாசம் அக்கறை எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரியா? அவ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்றேன். என்ன விட அந்த ரவுடியோட பாசம் பெருசுன்னு சொல்ல வரியா? நான் சொன்னத நீ சரியா புரிஞ்சுக்கல சஹானா. உன் பொண்ணோட நம்பிக்கை அத நீ கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிட்ட. அவ இப்ப முழுசா நம்புறது அந்த சிவாவைதான். நீ ஐஷு அவளோட அப்பாவை பத்தி பேசும்போதெல்லாம் ஏதோ பொய் சொல்லி சமாளிக்கிறதாலதான் அவளோட நம்பிக்கை உடைஞ்சுகிட்டே இருக்கு. அதனாலதான் நீ அவ பக்கத்திலேயே இருந்து ஆறுதல் சொல்லும் போது கண் திறந்து பார்க்காத பொண்ணு சிவா வந்து பேசினதும் கண்ணை திறந்து பார்த்தா. இப்ப கூட எதுவும் கெட்டு போயிடல சஹானா, உன் மனசை மாத்திக்கிட்டு சிவாவை ஏத்துக்கோ. வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமா மாறிடும்.